மக்களவைக்குள் மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைந்த விவகாரத்துக்கு மத்தியில் இன்று பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடியது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓப்ரையன் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மக்களவையில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்பட 5 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புத்தக அறக்கட்டளை மற்றும் புனே மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து வாசிப்பின் தேசமாக இந்தியாவை மாற்றும் பிரதமரின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் புத்தகம் வாசிப்பு தொடர்பான கின்னஸ் சாதனை நிகழ்வை இன்று நடத்தின. புனேவில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் 3066 பெற்றோர்கள் பங்கேற்று தங்களது குழந்தைகளுக்கு வாசிப்பின் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கதை சொல்லலோடு புத்தகங்களை குழந்தைகளுக்கு வாசித்து காண்பித்தனர். புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் இந்த கின்னஸ் சாதனை முயற்சிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு நிர்வாகத்தை வடிவமைப்பதில் உலக அளவில் இந்தியா முக்கிய பங்காற்றும் எனவும், செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வடிவமைப்பில் உலகளாவிய தெற்கின் நாடுகளையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அவர், செயற்கை நுண்ணறிவில் இந்தியாவின் முதிர்ச்சியை உலக நாடுகள் அறிந்திருப்பதாகவும், 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் இந்தியா மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் மொத்த உற்பத்தியில் ஒட்டுமொத்த தளவாட செலவுகள் 7.8% முதல் 8.9% என்ற அளவில் உள்ளதாக பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சிக்கான தேசிய கவுன்சில் தெரிவித்துள்ளது. தளவாட செலவுகளை குறைப்பதற்கும் இந்திய தொழில்துறையின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சியில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு தொழில் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்கும் வரை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கருக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலங்களவை நடைமுறை விதி 267 இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும், நாடாளுமன்ற பாதுகாப்பு சர்ச்சை விவகாரத்தை சாதாரண நடைமுறையில் கையாளாமல் தீவிரமாக கையாள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரை ஹிந்தி தெரியவில்லை என கூறி மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினர் அவமதித்ததாக வெளியான விவகாரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா என்றும், இந்தியாவில் உள்ள அனைவரும் ஹிந்தியை கற்றாக வேண்டும் என்று கூறுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிற மொழி பேசும் மக்கள் மீது ஹிந்தியை தொடர்ந்து திணிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தனது கண்டன பதிவில் தெரிவித்துள்ளார். புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,33 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த மத்திய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கோரிக்கையை மத்திய குழுவினரிடம் சமர்ப்பித்தார். அப்போது விரைவில் மத்திய அரசிடமிருந்து நிவாரணத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய குழுவினரை கேட்டுக்கொண்டார். சென்னை மிக்ஜவுன் புயல் நிவாரணமாக தமிழக அரசு வழங்கும் 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் தொடங்கியுள்ளது. வருகிற 17 முதல் நிவாரண உதவித்தொகையை ரொக்கமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், நிவாரண உதவித்தொகை வழங்கும் பணியை வருகிற 17 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் பரவிய கொரோனா புதிய வேரியன்ட் கேரளாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை சுப்பிரமணிய சாலை பகுதியில் 1,800 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஒற்றை இலக்கத்தில்தான் கொரோனா பாதிப்பு உள்ளதாகவும், புதிதாக கொரோனா பாதித்தவர்களுடைய மாதிரிகளை ஆய்வு செய்து பாதிப்பு குறித்து மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை திருவேற்காட்டில் தேமுதிகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜயகாந்திற்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தை ஒருமனதாக தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மழை வெள்ளத்தில் கச்சா எண்ணெய் கலந்தது தொடர்பான வழக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது இதுவரை 7260 லிட்டர் எண்ணெய் கழிவுகள் 33 டேங்கர்களில் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், கழிவுகள் அகற்றும் பணியில் 75 படகுகள், 4 JCP இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 177th ஆராதனை மகோத்சவ விழா ஜனவரி 26 துவங்கி 30 வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி திருவையாறு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆசிரம வளாகத்தில் பந்தல்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் சித்தி அடைந்த பகுள பஞ்சமி நாளாகிய ஜனவரி 30 ஆராதனை விழா நடைபெறுகிறது. இதில் இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் அளிக்கப்படும் என கேரளா உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் படி தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் அடிப்படை வசதிகள் செய்து தரும்படி தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா கேரள தலைமை செயலாளரிடம் தொலைபேசி மூலம் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 230 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுவரை பதிவான மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 949 அதிகரித்துள்ளதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை அடுத்து அங்கு மாஸ்க் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை கைக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஏரிகள், பனி உச்சிமலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகளின் கண்கவர் இயற்கை அழகுகளை ரசிக்க ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுலா மேற்கொண்ட 800 சுற்றுலா பயணிகள் அங்கு நிலவும் மோசமான வானிலை மற்றும் கடும் பனிப்பொழிவில் சிக்கி தவித்தனர். அவர்களை இந்திய ராணுவத்தினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான சூடான ஆடைகள், மருத்துவ உதவி மற்றும் உணவுகளை ராணுவத்தினர் வழங்கியுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களை சோதனை என்ற பெயரில் இஸ்ரேல் தடுத்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், போரில் பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்த மக்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி அடைத்து வைப்பது, சோதனை மேற்கொள்வது ஆகியவை கவலை அளிப்பதாக கூறினார். 13th ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடந்து வருகிறது. இந்த தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் மொத்தம் 16 நாடுகள் பங்கேற்றிருந்தன. அவை 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. லீக் சுற்றின் முடிவில் இந்தியா, ஸ்பெயின், அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரான்ஸ், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது. டெல்லியில் கடந்த டிசம்பர் 10 தொடங்கிய கேலோ இந்தியா பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வரும் 17 வரை நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற பல்வேறு போட்டிகளின் அடிப்படையில் ஹரியானா 31 தங்கம், 35 வெள்ளி உட்பட 84 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இதற்கடுத்தபடியாக 23 தங்கம், 17 வெள்ளி உட்பட 49 பதக்கங்களுடன் உத்தரப்பிரதேசம் 2nd இடத்திலும், 16 தங்கம், 8 வெள்ளி உட்பட 33 பதக்கங்களுடன் தமிழகம் 3rd இடத்திலும் உள்ளன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 20 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.